தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சண்முக நகரைச் சேர்ந்த சரவணன், அவரது சகோதரர் அரவிந்த், காயித்தேமில தெருவைச் சேர்ந்த முகமது ரியாஸ், தலைவன் கோட்டையைச் சேர்ந்த திலக் ஆகியோர் சங்கரன் கோவிலில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். பாளையங்கோட்டையைச் சேர்ந்த தனியார் கார் நிறுவன மேலாளர் சாமிநாத கண்ணன் சோதனை ஓட்டத்திற்காக காரை எடுத்துக்கொண்டு சங்கரன் கோவில் நோக்கி வந்து கொண்டு இருந்தாராம். மறுக்கலான்குளம் விளக்கு அருகே வந்தபொழுது இரண்டு கார்களும் நேருக்கு நேர் மோதியது. இதில் காரில் வந்த சரவணன், திலக், முகமது ரியாஸ், திலக், சாமிநாத கண்ணன் ஆகியோர் பலத்த காயம் அடைந்தனர். இரண்டு கார்களும் மோதிய வேகத்தில் பைக்கில் சென்று கொண்டிருந்த வன்னிக்கோ நேந்தலைச் சேர்ந்த மாணிக்கம், ரத்னம் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டனர். அதே சமயம் மற்றொரு பக்கம் அருகில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீதும் அந்த கார்கள் மோதியது. இதில் ஆட்டோவில் துக்க நிகழ்வை விசாரிப்பதற்காக சங்கரன் கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேஷ், சண்முகத்தாய் ஆகியோர் பலத்த காயம் அடைந்தனர். இரண்டு கார்கள் பைக் ஆட்டோ மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு பெண் உட்பட 9 பேர் காயமடைந்தனர். பலத்த காயம் அடைந்த அரவிந்த், சரவணன், திலக், முகமது ரியாஸ் ஆகியோர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக பனவடலி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Thank you.